இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வேலூர் அருகே காதலித்து திருமணம் செய்து கொண்ட இளம் ஜோடிகள் ஒருவர் பின் ஒருவராக தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் உறவினர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. வேலூர் மாவட்டம் திப்பசமுத்திரம் கீழ் கிருஷ்ணாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ரவி. இவர் ஓய்வு பெற்ற டாஸ்மார்க் ஊழியர். இவருடைய மகன் பூவரசன். இவருக்கு வயது 26. இவர் அந்த பகுதியில் டிரைவராக வேலை செய்து வந்தார். பூவரசனுக்கும் கழனிப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த சேகர் என்பவருடைய மகள் 25 வயதான ஐஸ்வர்யா என்கின்ற பெண்ணுக்கும் காதல் ஏற்பட்டுள்ளது. இவர்களுடைய காதலுக்கு பெற்றோர் பச்சை கொடி காட்டினார்கள். இதனால் பெற்றோர் சம்மதத்துடன் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் பூவரசன் ஐஸ்வர்யா தம்பதி திருமணம் செய்து கொண்டனர். இந்த நிலைமையில்தான் பூவரசனுடைய பெற்றோர் கடந்த ஞாயிறு அன்று வெளியூருக்கு சென்றுள்ளார்கள். அப்போது பூவரசன் ஐஸ்வர்யா தம்பதி வீட்டில் இருந்தனர். அப்போது ஐஸ்வர்யா தெரிந்தவர்களுடைய வீட்டு நிகழ்ச்சிக்காக வெளியே அழைத்து செல்லுமாறு தன்னுடைய கணவர் பூவரசனை கேட்டுள்ளார். அதற்கு பூவரசன் மறுத்துவிட்டு வெளியில் சென்று விட்டாராம். கொஞ்ச நேரம் கழித்து பூவரசன் வீட்டுக்கு வந்தபோது ஐஸ்வர்யா தூக்கில் தொங்கிய நிலைமையில் இருந்திருக்கிறார். இதனால் அதிர்ச்சியடைந்த பூவரசன் அக்கம்பக்கத்தினர் உதவியுடன் ஐஸ்வர்யாவை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக குடியாத்தம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார். அங்கு மருத்துவர்கள் பரிசோதனை செய்துவிட்டு ஐஸ்வர்யா ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். திருமணமாகி 3 மாதமே ஆன நிலைமையில் காதல் மனைவி தற்கொலை செய்தது பூவரசனை மிகவும் பாதித்திருக்கிறது. மருத்துவமனையிலேயே கதறி கதறி அழுத அவரை உறவினர்கள் ஆறுதல் கூறி தேற்ற முயற்சித்தார்கள். இப்படிப்பட்ட நிலைமையில்தான் நேற்று அதிகாலை தன்னுடைய மனைவி ஐஸ்வர்யாவின் உடல் வைக்கப்பட்டிருந்த பிணவரை அருகே சுற்றி சுற்றி வந்த பூவரசன் உறவினர்களிடம் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய கழிவறைக்கு செல்வதாக சொல்லியிருக்கிறார். கழிவறைக்கு சென்ற பூவரசன் நீண்ட நேரமாக வெளியே வரவில்லை. இதனால் சந்தேகமடைந்த உறவினர்கள் கழிவறைக்கு சென்று பார்த்தனர். அப்போது பூவரசன் கழிவறையில் இருந்த ஆசிட்டை குடித்து தற்கொலைக்கு முயற்சி செய்தது தெரியவந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவருடைய குடும்பத்தார் உடனடியாக மருத்துவரை வரவழைத்து அவருக்கு சிகிச்சை அளித்தனர். இருந்தாலும் பூவரசன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டார். இந்த காலத்து பசங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுமையாக இருக்க மாட்டேங்குதுங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பொசுக்கு பொசுக்குன்னு போய் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அந்த காலத்தில் வாழ்ந்தவங்கலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, சாப்பாட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, ஒரு ட்ரெஸ்ஸுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. புருஷங்கிட்ட அடி வாங்கி மிதி வாங்கி தான் குழந்தைங்களை நல்லபடியாக வளர்த்து இன்றைக்கி சமூகத்தில் நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.